இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஆவியில வேக வச்ச முட்டை பொடிமாஸ் பண்ண போறோம். எண்ணெய் ஒரு துளி எண்ணெய் கூட இல்லாம எப்படி பொடிமாஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். முட்டை பண்றதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம், எந்த பாத்திரம் வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு அதுல தண்ணி ஊத்தி தான் வேக வைக்க போறீங்க, அதனால நீங்க குக்கர் கூட வச்சு அதுல தண்ணி ஊத்திக்கலாம். நான் வந்து கடாய் வச்சிருக்கேன், ஒரு அரை செம்பு அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன், போதும் அந்த அளவுக்கு. அதுல ஒரு கிண்ணம் வச்சிடலாம். நான் வந்து மூணு முட்டை தான் இன்னைக்கு பண்ண போறேன். ஒரு பச்சை மிளகாய், குட்டி தக்காளியில் பாதி தக்காளியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து கொடை மிளகாய், பச்சை கலர், சிகப்பு, மஞ்சள். உங்களுக்கு இதில் எல்லா கலருமே இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்று இருந்தால் சேர்த்துக்கிட்டா போதும். வெறும் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு கூட செஞ்சுக்கலாம். இப்போது வெங்காயம், மல்லித்தலை, கருவேப்பிலை, மிளகுத்தூள், தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துடலாம். அவ்வளோதான், உப்பு போதும். இதில் மிளகாய் தூள் இல்லை கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே தேவையில்லை, இது மட்டுமே போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் எதுவுமே தேவையில்லை. முட்டைக்கு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்சம் தண்ணி கொதிச்சு வந்து ஆவி வரும், அது வந்து முட்டைக்குள்ளே போகக்கூடாதுன்னு தான் உள்ள ஒரு மூடி போட்டு வெளியில் ஒரு மூடி போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா இதுபோல் கலந்து விட்டுருவோம். இதுக்கு மேலே மிளகுத்தூள். ரொம்ப ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. காலையில் டைமில் பிஸியாக இருப்போம், அந்த டைமில் ஒவ்வொரு வேலையும் அங்கேயும் ஓடிட்டுருக்கோம். அந்த டைமில் இது ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் வச்சு விட்டுட்டு மற்ற வேலை ஏதாவது நம்ம ரெடியாகிறதோ இல்லை பாத்திரம் கழுவுறதோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எண்ணெய் எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரீமில் வெந்ததுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இது போல் சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து இது வந்து டைம் சேவிங். எப்படின்னா இதை ஒரு பக்கம் வேக வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்க போயிடலாம். நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்கிற மாதிரி இருந்தால் பக்கத்துலேயே நின்று அதை செஞ்சுட்டு இருக்கணும் இல்லையா. இதை வச்சுட்டு போயிட்டோம்னா அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மற்ற ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்து இதை எடுத்து பார்த்துக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அது வெந்து வர்றதுக்கும் நம்ம ஒரு வேலையை முடிச்சுட்டு வர கரெக்டாக இருக்கும். நீங்களும் இது போல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.